வணக்கம். வாழ்க வளமுடன். நற்பவி சக்தி. இன்றைக்கி வந்துட்டு பதிவு வந்துட்டு டயபெட்டிக்ஸ் பற்றினது. ஸோ நிறைய நான் வீடியோஸ் போட்டிருந்தாலும் இது வந்து ரொம்ப அவேர்னஸ்ஸான வீடியோ. ஸோ ஒன்ஸ் டயபெட்டிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். காம்ப்ரமைஸ் மீன்ஸ் ஒயிட்டாக இருக்கிற எல்லா விஷயமும், ஒயிட் சுகர், மைதா, அரிசி, வெள்ளை அரிசி, அது எல்லாமே. ஸோ அது வந்துட்டு நம்ம மாவும் தான். நிறைய பேர் வந்துட்டு காலையில் டிஃபன், நைட் டிஃபன் சாப்பிட்றேன், மத்தியானம் ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். ஸோ டிஃபனும் உங்களுக்கு வந்துட்டு ரைஸில் பண்ணுறது தானே. ஸோ அதரும் காப்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. அதனால் வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 15 to 20 days நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எல்லாருமே சுகர் வந்துருமோன்னு பயந்து ஒன்று வந்துட்டு முறையான ஜீரணம் இல்லைன்னா தான் சுகர் வரும்ன்றோம். ஸோ அதை சரியாக இது பண்ணுறதுல அட்லீஸ்ட் வந்து வந்துடுச்சு இல்லை வரப்போகுது இல்லை வரத்துக்கு முன்னாடி ப்ரிகாஷனரியாக நான் பார்த்துக்கணுன்றப்போ எல்லாருக்குமான வீடியோ தான் இது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ரெண்டு விதமான அரிசியை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகர் வந்துடுச்சு இல்லை வரத்துக்கு முன்னாடி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து குதிரைவாளி, சிறுதானியத்தில் குதிரைவாளி, இன்னொன்று வந்து காட்டியானம்ன்ற அரிசி. நீங்கள் அந்த அரிசியை உடச்சிட்டு, நாங்களாம் வீட்டில் அதை சாப்பிட்றோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் மிக்சியில் உடச்சிட்டு அதை உப்புமா, கஞ்சி, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ, இப்போ டிஃபன் சாப்பிட்றது அதோட நீங்கள் அந்த அரிசி கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு என்னன்றது நம்ம தான் பார்த்துக்கணும். அது அதே மாதிரி குதிரைவாளியில் வந்து நீங்கள் அதில் எல்லாமே பண்ணலாங்க. பொங்கல் பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், கஞ்சியெல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது. ஸோ கொஞ்சம் அது வந்து ரொம்ப நீங்கள் டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த ரெண்டு உணவும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டீமரில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு இந்த மாதிரி இந்த ரைஸை வேக வச்சு அதை சாப்பிட்டுக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு சாப்பிட்டு தான் ஒன்று கைக்குத்தல் அரிசி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை நம்ம நீங்கள் ஒரு கப் அளவு வச்சுக்கோங்க, இந்த கப் அளவு தான்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ஹை ஃபைபர் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு காட்டியானம் பற்றி நீங்கள் நிறைய கூகுள் பண்ணி பாருங்கள். அது அந்தளவுக்கு வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு சுரக்கக்கூடிய ஒரு அரிசி அது. என்பில்டா நல்ல டைஜஷன் நடக்கும், ஃபைபர் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு குடல் சுத்தமாகிட்டு சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் குடலை. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மூணு ப்ளஸ் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் வாக்கிங் போகிறது வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம் கூடவே. நான் எதுவுமே பண்ணுறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டைம் இல்லை அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு டயத்தை ஒரு 10 நிமிஷம் இல்லை வீட்லேயே கூட 8 நாங்கள் நடக்கலாம், நீங்கள் 10 நிமிஷம் நடக்கலாம். ஸோ இது கூட வந்து ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு அரிசி எடுத்துக்கோங்க. மெயினாக வந்துட்டு நீங்கள் ஒயிட் ரைஸு, இந்த சர்க்கரை, இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு நீங்கள் குறைஞ்சது ஒரு 21 நாளாவது இந்த ஃபுட்டு எடுங்க. நீங்கள் அதை டெய்லியுமே இதுதான் ரொட்டீனாக இதே வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுங்க. நைட்டில் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி 7-8 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தூங்க போங்க. இல்லை 11 மணிக்கு தான் நான் தூங்கணும், அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்குள்ள சாப்பிட்டுடுங்க. மார்னிங் 7 to 9, நைட் 7 to 9, இந்த டயத்தை வந்து ரொட்டீனாக ஆக்கிக்கோங்க. அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். இது வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டிங்களோ உங்களுக்கு முறையான ஜீரணம் நடக்கும். ஜீரணம் முறையாக நடந்துச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய உடம்பு தொந்தரவு உள்ளேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ அது முறையான ஜீரணம் இருக்காது. நம்ம சாப்பிட்டு உடனே படுத்துடுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ஸ்லோவாக உடம்புக்கு எடுத்துகிட்டே வந்து ஒரு நாள் வந்து சுகர், பிபி எல்லாம் ஒன்றோட ஒன்றா துணையாக ஒரு விஷயம் வந்தால் கூடவே இன்னொரு விஷயம் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ணும் போது நல்ல மதிய வேளையில் சாப்பிடுங்க. சாதம் கம்மியாக இருக்கட்டும், நிறைய காய்கறி இல்லை நான்வெஜ் சாப்பிட்டாலும் சாதத்தை கம்மியாக வச்சுக்கோங்க. ஐயோ கைக்குத்தில் அரிசி வச்சுக்கோங்க. இல்லை இந்த ரைஸே நல்லாயிருக்கும் பட் இது கலரு இதோட டேஸ்ட் பிடிக்கலன்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கைக்குத்தில் அரிசி அது மாதிரி எடுத்துக்கலாம். நானே முன்னாடி இந்த டயபெட்டிக் உண்டான ரைஸ் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை சொல்லும்போது அப்படி தான் மூணு வேலை அதையே சாப்பிட்டுட்டு எந்த ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, வாக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிலவே வரமாட்டேன். ஆனால் எல்லா சுகர் குறையணும், பிபி வரக்கூடாது, அதெல்லாம் மேஜிக் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும், ஒரு விஷயத்த நம்ம எழுந்ததாகணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம வந்துட்டு உணவு கட்டுப்பாடு வேணும். ஸோ மார்னிங் 7 to 9, நைட் 7 to 9, நடுவில் வந்துட்டு மத்தியானம் சாப்பிடும்போது அது மத்தியான டயத்தில் பசிச்சா நல்லா நல்ல பசி இருக்குன்னா சாப்பிடுங்க. இல்லைன்னா இந்த குதிரைவாளி கஞ்சியில் நீங்கள் 2 டம்ளர் குடித்தாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு எனர்ஜியும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபுட்டை தான் நம்ம தேடி சாப்பிட்ணும். நிறைய காய்கறி, நீங்கள் மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணிலாம் சாப்பிட்றதில்லை யாருமே. ஸோ அதெல்லாமே பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாம், கூட்டு ஏதாவது ஒரு விதத்தில் வாரத்தில் 2 நாள் இந்த காய்கறிலாம் உள்ளே போயிட்டே இருக்கணும். ஒரு வாரத்தில்
தெரிஞ்ச செஞ்ச காயே திரும்ப செய்யாத அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னால நம்ம ரெண்டு வாரத்தில் எல்லா காயுமே நம்ம வந்துட்டு சாப்பிட்ருப்போம். ஸோ அப்படி கிடையாது நம்ம ஒரே வெண்டைக்காய் சாப்பிட்டா வெண்டைக்காயே சாப்பிடுவோம், கொத்தவரைக்காய் சாப்பிட்டா வாரத்தில் வந்துட்டு மண்டே எது டியூஸ்டே எதுன்னு ஒரு இது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வாரம் ஃபுல்லாக சாப்பிட்ட காய்கறி அடுத்த வாரம் அது வேறு வேறு காய்கறி சாப்பிடுங்க. அப்போ தான் எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா சத்தும் கிடைக்கும் போது நமக்கு வந்துட்டு நார் சத்து நிறைய கிடைக்கணும். ஸோ நார் சத்தே நம்ம உணவில் இல்லாதனால தான் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன்லேருந்து எல்லா பிரச்சனைக்கும் மெயின் காரணம் கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ குடலை சுத்தப்படுத்துறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் மருந்து இருக்குது. ஸோ அதை வாங்கி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் இருக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் நைட்டு படுக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டு படுங்க, அதுவே வந்து குடலை நல்லா சுத்தப்படுத்திடும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு அரிசியை மறந்துடாது, எங்கள் குதிரைவாளி சிறுதானியமும் ப்ளஸ் வந்துட்டு காட்டியானமும், இது ரெண்டுமே வந்து சுகருக்கு அவ்வளோ ஒரு மாமருந்து. இது ப்ளஸ் வெந்தயம், வெந்தயத்தை நைட்டில் ஒரு ஸ்பூன் அளவு ஊற வச்சுட்டு அந்த வெந்தயம் தண்ணியோட காலையில் எழுந்ததுமே எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருங்க. நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களை வந்து ஆவாரம் போட்டு குடிச்சிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை அது மாதிரி போட்டுக்கோங்க. மற்றபடி இல்லை எனக்கு வெறுமனே அதை கொதிக்கி வச்சு வடிகட்டி குடிக்க முடியுன்றவங்க அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொட்டீனாக பண்ணும்போது நீங்கள் வந்து சுகர்ன்ட்டு பயப்படுற அந்த பயமே தேவையில்லை, வரவே வராதுன்னு தைரியமாக இருக்கலாம். இன்கேஸ் வந்துடுச்சு இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சுகர் வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கூப்பிடுங்க. சில பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், காலையில் எழுந்து நான் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அல்லது ப்ரெஷர் கொடுத்துக்கலாம், இதோட இன்னும் ஈஸியாக வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சுகர் ஃப்ரீ லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன்.